போன கிளாஸில் வந்து நம்ம இந்த இது இதோட முடித்தோம் அந்த சாரி அக்ஷேஷு சூன்ய கிரகாக பிரஜானா மாசன் அந்த இதோட முடித்தோம் அது வந்து அந்த 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 சாரியகா அப்படிங்கிறது பல்லாங்குழின்னு சொல்லலாம் அந்த பல்லாங்குழியில் வந்து அந்த சோழியை வச்சுட்டு ஆடும்போது எப்படி வந்து ஒரு குழி வந்து காலியாக இருக்குமோ அந்த மாதிரி காலியாக இருக்கிறதெல்லாம் பல்லாங்குழியில் தான் பார்க்கலாம் அவளுடைய வீட்டுக்கு வீடுகளில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ் முடிச்சோம் எஸ்ஏஜ பரலோகாத் பயம் அதுலேருந்து படிக்கணும் படி எஸ்ஏஜ பரலோகாத் பயம் காலகேஷு காலகேஷுனா இருக்கு காகுந்தலேஷு இல்லை ஓ புரி காலகேஷுன்னு இருக்கு ஒன்றுத்தில் ஓகே இல்லை இல்ல இல்ல இன்னொரு புக்கில் அந்த புரி காலகேஷு பங்கஹான் இருக்கு ஆ பரவாயில்ல படி

துரகேஷு கஷாபிதா பரத்வஜி சாப்பத்வரி எஸ்யச் ச அது வந்து இந்த அபூத்தோடு சேரணும் மேலும் வந்து ஷூத்ரகனை பத்தி தான் ஃபர்தரா வர்ணிக்கிறது என்ன அப்படின்னா எஸ்யச் ச எந்த ராஜாவினுடைய அந்த ராஜாவானவர் எஸ்ய ராஜ்யः அந்த ஷூத்ரகசிய சூத்ரகனுடைய பரலோகாத்து ஏவ பயம் அவனுக்கு வந்து பரலோகத்தை குறிச்சி தான் பயம் பரலோகத்தை குறிச்சி பயம் அப்படின்னா இன்னொரு லோக்கத்தில் தன்னோட கதி எப்படி இருக்குமோ அப்படிங்கிறத நினச்சி தான் அவன் பயப்படுவான் அப்படின் அப்படின்னு போட்டிருக்கார் இன்னொரு லோக்கத்தில் அவனுடைய கதி வந்து எப்படி இருக்குங்கிறது அவன் இந்த லோக்கத்தில் எப்படி விவகாரம் பண்ணுறானோ அதுக்கேற்ற மாதிரி ஸோ பரலோக்காது பயம் ஒத்தனுக்கு இருந்தாலே அவன் இந்த லோக்கத்தில் ஒழுங்காக நடந்துக்கணும் சரியான தர்ம காரியங்களில் ஈடுபடணும் அதர்மமான செயலில் செய்யப்படாது அப்படிங்கிற ஒரு நியத்தையோடு இருக்கிற ஒரு ராஜாவாக இருப்பான் பரலோகாத்து பயம் அப்படின்னு சொல்லிட்டோ அப்போ எதுலேருந்து அவனுக்கு பயம் இல்லை அப்படின்னா சத்ருவர்காதுன்னா பயம் அவனுக்கு வந்து ச வர்க்கத்துக்கிட்டேருந்து பயம் கிடையாது இங்கே வந்து பரலோகாத்து பயம்னு ஏன் சொல்லியிருக்கார் அப்படின்னா இவரை பொறுத்தவரில் எல்லா சர்வ அதிக சர்வாதிக சாமர்த்தியசாலித்துவாது அவனுக்கு வந்து ஒரு 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 சர்வாதிகாரி அவன் அவனுக்கு வந்து யாரை பார்த்தும் பயம் இல்லை சத்ருக்கிட்டேந்து பயம் இல்லை அவன் பயப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது பரலோகம் தான் ஏன் அந்த பரலோகத்துலேருந்து பயம் அவனுக்கு அப்படின்னா அவன் வந்து பரலோகாத்து பயத்தினால் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா தர்ம வழியில் பிரவருத்தி அப்படின்னு நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் பட் வந்து கவி வந்து பரலோகாத்து பயம்னு சொன்ன காரணம் என்னன்னா சத்ருவர்காத்து பயம் நாஸ்தி அவனு சத்ருவர்க்கத்துக்கிட்டேந்து அவனுக்கு வந்து பயம்ங்கிறது கிடையாது ஏன்னா அவனுக்கு சர்வாதிகாரத்துவம் இது வந்து பரலோகாத்து பயம்னு ஒன்னே

கொண்ணுடு கொண்ணுடு நான் மறைச்சிக்கிறேன் கொண்ணுடுன்னு இல்ல இல்ல யாரும் பார்க்க மாட்டா நான் வந்து போர்வையை போட்டு துணியை போட்டு மூடிக்கிறேன் நீ அவளை கொண்ணுடுன்னு சொல்லுவான் அப்ப அவன் வந்து சொல்லுவான் இந்த நான் வந்து எல்லா எல்லா திக்க பார்த்தும் பயப்படுறேன் ஆகாசத்தை பார்த்து பயப்படுறேன் வாயுவை பார்த்து பய பூதங்களை பார்த்து பயப்படுறேன் பரலோகாத்து பிபேமி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவான் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு காமாட்சி அந்த அதே மாதிரி இது அங்க வந்து அந்த சகாரன் கிட்ட எப்படி வந்து அந்த விட்டன் சொல்லுவானோ அந்த மாதிரி இங்க வந்து அவனுக்கு வந்து பரலோகாது பயம் கேவலம் பரலோக்காது பயம் பரலோகத்திலிருந்து தான் அவனுக்கு பயமே தவிர சத்ருவர்காத்து ந பயம் அவனுக்கு அவன் ஏன்னா ஏன் சத்ருவர்க பயம் அப்படின்னா அவனுக்கு சர்வாதிகாரத்துவாது அவனுக்கு ஒரு சர்வாதிகாரம் இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து என்னது அந்த புரி அந்த குந்தலேஷு பங்கக அதாவது அந்த அப்படின்னா அந்தப்புறத்தில் வசித்து கொண்டு இருப்பவர்கள் அந்த புற ஆவாளனுடைய அந்த ஸ்திரீகளினுடைய அலகேஷு ஏவ பங்கக அதில் தான் ஒரு பங்கம் இருக்குமே தவிர அந்த அலக்கங்களில் தான் ஒரு பங்கம் இருக்குமே தவிர வேறு எதில் பங்கம் இருக்காது அப்படின்னா வேற எந்த விஷயத்துலேயும் பங்கம்ங்கிறது சொல்லவே முடியாது ஏன்னா அவனுக்கு வந்து சதாச்சாரத்துவம் அவனுக்கு வந்து எப்போவுமே சத்தான ஒரு ஆச்சாரம் இருக்கிற காரணத்தினால பங்கம்ங்கிறதே அவனுக்கு லைஃப்பில் கிடையாது பங்ககா அப்படின்னாலே ஒரு குட்டிலதா ஒரு 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 குரூக்கடாக போகிறது அந்த குரூக்கட்னஸ் அப்படிங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னா அந்த புந்தளத்தில் இருக்குமே தவிர அந்த அந்த அவனுக்கு வந்து அந்த பங்கம் அவனுக்கு வந்து சதா சத் ஆச்சாரத்தோடு இருக்கிறதுனால வேறு எதுலேயும் நீங்கள் வந்து அவனுடைய பங்கத்தை வந்து பார்க்கவே முடியாது புரியதா இவர் வந்து இப்படி ஒரு காமெண்டேட்டர் போட்டிருக்கார் இன்னொரு காமெண்டேட்டர் எப்படி போட்டிருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து சமரேஷு ந தூ சமரேஷு பங்கக பங்கக குட்டிலதா ந தூ சமரேஷு பங்கக பராஜய ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து அதி பிரபல சைன்ய யுக்தத்துவாது அவருக்கு வந்து ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு சைன்யத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு வந்து பங்கம்ங்கிறது சமரத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கலாம் அவனுடைய பங்கம்ங்கிறது அந்த வக்ரதாங்கிறது கேஷத்தில் தான் அவனுடைய ஒரு சத்தான ஒரு ஆச்சாரத்தில் கிடையாது அதே அதே சமயத்துல அவனுடைய போர்க்கணத்திலையும் அவனுக்கு ஒரு பங்கக அப்படின்னா ஒரு பராஜயம் அந்த பராஜயம்ங்கிறது கிடையாது புரியுறதா இது வந்து காமெண்டேட்டரோட இன்டர்பிர்டேஷன் தான் ரெண்டுமே கவி எப்படி சொல்லி எழுதியிருக்காருங்கிறது நமக்கு தெரியாது அடுத்தது வந்து நூப்புரேஷு முகரதா நூப்புரேஷு அப்படின்னா அந்த நூறங்கள்ல தான் வந்து முகரதா அந்த அனவரத சப்தங்கிறது சப்தாயமானதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெறும் தான் இருக்கு அந்த சப்தம் குடுக்கறதுங்கிறது நது லோகேஷு லோகங்களில் கிடையாது ஏன் அப்படின்னா எல்லாரும் ரொம்ப யோசிச்சு பேசுவா யோசிக்காம பேசிட்டோம் அப்படின்னாலே அதுல வந்து ஒரு கலகம் வரும் அதனால வந்து ஒரு ஒரு வேண்டாத ஒரு கான்வர்சேஷன் வரும் யோசிச்சு பேசிட்டா வரவே வராது ஸோ எல்லாருக்குமே வந்து என்னது அப்படின்னா ஒரு பிரிய பாஷித்வா அது எல்லாரும் வந்து பிரியமான ஒரு பாஷா பாஷனா பாஷனையோடு இருக்கிறதுனால அங்கே கலகம் ஒரு முகரதா அப்படிங்கிறதே கிடையாது ஆ முகரதா அதான் அந்த முகரதாங்கிறது எதில் இருக்குது கேவலம் நூபரேஷு அந்த க அந்த நூபுரத்தினுடைய ச சப்தத்தில் தான் இருக்கே தவிர வேறு எதுலேயும் கிடையாது அடுத்தது என்ன அப்படின்னா விவாகேஷு கரகிரகணம் கரகிரகணம் கரம்ங்கிறது கை கை கிரகணம் கிரகணம் கையை பிடிக்கிறது அப்படிங்கிறது எதில் அப்படின்னா கேவலம் விவாகேஷு விவாகம் கல்யாணத்தில் தான் பாணி கிரகணம்ங்கிறது வேற எதுலேயுமே கிடையாது கரம்ங்கிறது இன்னொன்று என்னது அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்ஸு ஸோ அந்த டேக்ஸுங்கிறது கிடையாது அதுக்கு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது ஏன்னா வந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு சம்ருத்தி இருக்கிறதுனால அவளுக்கு வந்து அந்த அந்த அனாவசியமாக ஒரு கரகிரகணம் அப்படிங்கிறது கிடையாது அதனால் ஒரு பீடனம் ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய திரவியத்துக்கோசரம் ஒரு பீடனம்ங்கிறது கிடையாது எங்கே வந்து நீங்கள் கரகிரகணம் பார்க்கலான்னா கல்யாணங்களில் பார்க்கலாம் விவாகேஷு பார்க்கலாம் அப்படின்னு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா அனவரத மக அக்னி தூமேன அஸ்ருபாத அனவரதம் இடைவிடாமல் இடைவிடாமல் நடத்துகின்ற அந்த மகம் மகம்னா யாகங்கள் அந்த யாகங்கள் அதுலேருந்து உண்டார அக்னி அந்த யாக அக்னி மகாசிய மகானாம் அக்னி அந்த அக்னிலேருந்து உண்டார தூமத்தினால ஒரு அசுருபாத்தம்ங்கிறது வருது பாரு தான் அனவரதம் அப்படின்னா இடைவிடாமல் ம மக அக்னி தூமேன கிரத்துல அந்த யாகத்துல இருக்கிற வன்னி அந்த வன்னியிலேந்து உண்டார அந்த வன்னி இருக்கிறதுனால உண்டார தூமம் அந்த தூமேன யக அஸ்ருபாத்தக அதுதான் தான் அஸ்ருபாத்தங்கிறது வழிகிற ஜலம் கண்ணீர் ஸோ வந்து அது வந்து இடைவிடாமல் யாகங்கள் இடைவிடாமல் யாகம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னாலே அவன் தர்ம வழியில் போயிட்டுருக்கான் தர்மசாஸ்திரத்தில் சொல்கிறது எல்லாத்தையும் ஃபாலோ இருக்கான் தன்னுடைய அந்த 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 கர்மா எல்லாத்தையும் இருக்கான் அப்படி அப்படி இருக்கிறதுனால அஷ்ருபாத்தங்கிறது எல்லாருக்கும் வருமே தவிர இடைவிடாத யாகத்திலேந்து வர அந்த தூமத்தினால சோகம்ங்கிறது கிடையாது அவளுக்கு அந்த அந்த நேத்திரத்திலேந்து பிரசரிக்கிற அந்த ஜலம்ங்கிறது சோகத்தினால் கிடையாது என்ன எதனால அப்படின்னா இடைவிடாமல் நடத்த நடத்தப்படுகிற யாக யாக யக்ஞியங்கள் அதுலேருந்து வர அந்த தூமத்தினால புரியுறதா அது மேலும் என்ன அப்படின்னா துரங்கேஷு துரகேஷு கஷ அபிகாத்தக கஷாபிகாத்தக அந்த கஷ அந்த கஷைய வச்சு அடிக்கிறது அப்படிங்கிறது எதுல அப்படின்னா அஸ்வங்களில் தான் அந்த கஷாயாக அபிகாத்தக அந்த அதை வச்சு ஒரு பிரகாரம்ங்கிறது யாருக்கு அப்படின்னா குதிரைகள் மேலே செய்யப்படுகிறதே தவிர பிரஜைகள் கிட்ட கிடையாது ஏன் அப்படின்னா அந்த அதாவது தண்டனை கொடுக்குறோன்னுட்டு பிரஜைகளுக்கு அடிங்கிறதே கிடையாது பிரஜைகளுக்கு தண்டனை மூலமாக அடி கிடையாதுங்கிறதுனால என்ன என்ன புலப்படுறது அப்படின்னா பிரஜைகள் தப்பே பண்ணுறது இல்லை தப்பு பண்ணலை அப்படின்னா இவன் சமருத்தியா ஒரு ராஜ்யத்தை ஆண்டுன்னு இருக்கான்னு அர்த்தம் புரியுறதா அதுக்கப்புறம் மகரத்வஜே சாபத்வனிஹி மகரத்வஜே மகரத்வஜைங்கிறது மகரத்தை தன்னுடைய துவஜமாக வச்சுட்டுருக்குவேன் யார் அப்படின்னா காமதேவன் அவனோட அந்த காமதேவையேவ சாப்பத்வனி அந்த த தனுஷனுடைய சப்தம் அந்த அங்கே தான் வந்து அந்த தனுஷனுடைய டங்காரம் வந்து கேட்குமே தவிர நது பிரஜாசு பிரஜைகளின் இடத்தில் கிடையாது மேலும் என்ன அந்த மாதிரி ஒரு டங்காரம் துவனியை கொடுத்துண்டு அந்த தனுஷை எடுத்துண்டு சண்டைக்கு போகிற அளவுக்கு அவனுக்கு எந்த ஒரு ரிப்பவும் கிடையாது புரியுிறதா அந்த மாதிரி ஒரு ரிப்போகோ அபாவாது அந்த தனுஷ் தனுஷுக்கு அந்த மாதிரி ஒரு அந்த பிரயோகத்தை அந்த மாதிரி ஒரு பிரயோகம் செல்ற செய்யறதுக்கு அவசியமே இல்லாமல் இருக்குது புரியுறதா ஆ அதுதான் ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா இங்கேயும் வந்து உனக்கு வந்து பரிசங்கிய அலங்காரம் இங்கே வந்து அர்த்தத்தை பேஸ் பண்ணி வர பரிசங்கிய அலங்காரம் போன இதில் சொன்ன மாதிரி அங்கே இல்லை இது இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதனால் இவனுக்கு வந்து பரலோகாத்து பயமே தவிர சத்ருவர்காத்தின பயம் அதுக்கப்புறம் அவனுக்கு பங்கம் பங்கம்ங்கிறது அந்த குந்தலேஷு பங்ககாவே தவிர இதில் கிடையாது அவனுடைய சத்தாச்சாரத்தினால அவனுடைய வழிமுறையில் ஒரு பங்கம் கிடையாது அதே மாதிரி நூப்புரேஷு முகரதா அந்த இந்தடைய கொலுசனுடைய சவுண்டில் தான் வந்து ஒரு முகரதாவே தவிர இதில் கிடையாது அவனுடைய அந்த பிரஜைகளுக்கு நடு ஒரு ஒரு கலகமும் கிடையாது விவா விவாகேஷு கரகிரகணம் தான் கரம் பிடிக்கப்பட்டதே தவிர கரங்கிறது அந்த டாக்ஸ் மூலமாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை அதுக்கப்புறம் அஸ்ருபாத்தமும் அதே மாதிரி தான் யாகம் மூலமாக வர அக்னி அந்த தூமத்திலேருந்து வரதுனால அஸ்ரூபாத்தமே தவிர யாருக்கும் சோகங்கிறதும் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இல்லாது இன்னொரு இடத்துல இருக்குது இருக்குதுன்னு சொல்கிறதுனாலே இது வந்து பரிசங்கியா சரியா இருக்கா

இந்த விதிஷா அபிதானா விதிஷா என்று உள்ள இந்த நகரி இந்த நகரமானது ராஜதானி ஆசீது ராஜதானியாக இருந்தது கேபிட்டல் சிட்டியாக இருந்தது எப்படி மேலே என்ன அப்படின்னா இதில் வந்து இந்த இந்த ஃபஸ்ட்டு சொல்கிற இந்த இந்த ராஜதானிக்கும் போகிறது அந்த வேத்ரவத்தின்னு ஒரு நதி இருக்கு அதுக்கும் போகிறது இந்த பிரதமாந்தத்தில் இருக்கிற பதங்கள் எல்லாமே வந்து விதிஷாக்கு போகிறது திருத்தியாந்தத்தில் இருக்கிற பதங்கள் எல்லாமே வந்து வேத்திரவத்திக்கு போகிறது வேத்திரவத்திங்கிற ஒரு நதி ஏன்னா அந்த வேத்திரவத்தியா பரிகதா விதிஷா அபிதானா நகரி ராஜதானி ஆசித் அப்படின்னு முடியிறது அந்த வேத்திரவத்தியினால் சூழப்பட்ட அந்த விதிஷா என்கிற பெயரையுடைய நகரத்தை இவன் ராஜதானி இவனுடைய ராஜதானி இவனுடைய கேபிட்டல் சிட்டியாக இருந்தது அப்படின்னு வருது ஃபஸ்ட்டு வந்து அந்த விஸ்தீர்ணா வெரிக்கும் இருக்கு பாருங்கோ அது வந்து உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் ஃபார் விதிஷா நகரி ஆ ஸோ கலிகால பய புஞ்சீபூத கிருத யுக அனுகாரிணி கலிகால பய புஞ்சி பூத அதாவது கலிகாலத்துக்கு பயந்துண்டு ஒரு புஞ்சி பூதம்னா தன்னையே சுருக்கிண்டு இருக்கான் இந்த நகரம் எது இந்த விதிஷா நகரம்ங்கிறது அந்த புஞ்சி பய புஞ்சி பூத்தம்ங்கிறது என்ன அப்படின்னா யுக அனுகாரிணி யுகத்தில் எந்த மாதிரி தர்மம் நின்றுட்டு இருந்ததோ எந்த மாதிரி தர்மமானது தழைச்சி விளங்கின்றிருந்ததோ அந்த மாதிரி கிருத்த யுகத்தை அனுகரணம் செய்யும் செய்யும்படியாக இந்த விதிஷா நகரங்கிறது இருந்தது அதாவது அது வந்து கலிகாலாத்து எது பயம் கலிகாலத்திலிருந்து என்ன கலிகாலத்தை பார்த்து என்ன ஒரு பீதி இருந்ததோ தஸ்மாத்து அதிலிருந்து புஞ்சி பூதம் அப்படியே ஒரே ஒரு ஏகத்திரி பூதம் அப்படியே ஸ்குவ ஸ்கூஷ்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு புஞ்சி பூதம் மாதிரி அது அப்படியே சுருங்காம சுருங்கின மாதிரி ஆயிருக்கு எது கிருத யுகம் அந்த சத்தியமுகம் சத்திய யுகம் எப்படி இருந்ததோ அந் தனுக்கரோதி அந்த சத்தியயுகம் யுகம் இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது இந்த விதிஷா நகரம் அப்படிங்கிறது மேலும் என்ன அப்படின்னா திரிபுவன பிரசவ பூமிரிவ விஸ்தீர்ணா திரிபுவன பிரசவ பூமிஹி அதாவது திரிபுவனம் அப்படின்னா திரையாணாம் புவனானாம் சமாஹார திரிபுவனம் அதான் திரிலோகி அந்த த்ரிலோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்வர்க்கம் மர்த்தியம் பாத்தாளம் இந்த மூணு லோகத்ரயம் ஆதை பிரசவசிய ஆதை உற்பத்தி செய்யும்படி செய்ய செய்கிற மாதிரியும் பூமிகி அந் அந்த ஸ்வர்க்கம் மர்த்தியம் பாதாளம் இந்த மாதிரி மூணு லோகத்தையும் உற்பத்தி ஸ்தானம் எங்கே அப்படின்னா இந்த விதிஷா நகரம் அந்த பூமி அந்த ஸ்தானம் இவை விஸ்தீர்ணா அந்த ஸ்தானம் மாதிரி அந்த அந்த அளவுக்கு விஷாலா பறந்து இருக்கிறது இந்த ராஜதானியான இந்த விதிஷா மேலும் என்ன இப்போ இது ரெண்டும் வந்து அட்ஜெக்டிவ் ஃபார் உங்களுக்கு வந்து விதிஷா நகரிக்கு மூணாவது என்ன அப்படின்னா மஜ்ஜன் மாலவ விலாசினி கூச்சத்தாட்ட ஆஸ்பாலன ஜர்ஜரித உரிமி மாலையா ஸோ வந்து அந்த வேத்ரவதிக்கு போகிறது அந்த வேத்ரவதி நதியானது எப்படி அப்படின்னா மஜ்ஜன் மாலவ விலாசினி மஜ்ஜன் அப்படின்னாலே நல்லா மூழ்கின்றிருக்கிற ஸ்நானம் குர்வந்தியாக நல்லா ஸ்நானம் பண்ணின்றிருக்கிற அந்த மாலவ விலாசினி மாலவ தேசத்து சுந்தரிகள் அவாள் அவாழ்ைய மாலவசிய மாலவ விலாசினி தேஷா அவா தாசாம் அவாழ்னுடைய குச்ச தட்டானி அந்த குச்ச தட்டங்கள் அந்த வக்ஷோஜங்கள்னால ஆஸ்பாலனம் இடிப்பட்டதினால் அந்த வேத்திரவதியில் எப்படி வந்து ஒரு உர்மி உர்மி மாலையா அப்படின்னா உரிமினா தரங்கம் அந்த தரங்கம்ங்கிறது ஒரு மாலா ஒரு ஸ்ரேணி மாதிரி இருக்குது அது வந்து ஜர்ஜரிதா அது வந்து க்ஷீணதாம் உபகத அதாவது இவா வந்து அந்த அந்த மாலவ தேசத்து ஸ்திரீகள் வந்து அதுல ஸ்நானம் பண்ணுறா அப்போ அவளுனுடைய அந்த குஜ தட்டங்கள் வந்து ஆஸ்பாலனம் இடிக்கிறதுனால அந்த அந்த வேவ்ஸ் அந்த தரங்கங்கள் இருக்கே அவைகள் எல்லாம் ஜர்ஜரித்தாகா ஜர்ஜரித்தாகா உர்மீனாம் மாலா யஸ்யாஹா சா தாதிஷ்யா அந்த மாதிரி இருக்கிற வேத்திரவத்தியா அவள் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா அந்த குஜத்தினால அந்த தரங்கங்கள் வந்து ஒரு 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 பேட்டர்னாக போயின்ட்டு இருந்திருக்கும் அந்த தரங்கங்கள் அந்த தரங்கங்களினுடைய பேட்டனுங்கிறது இடிக்கப்பட்டது அதாவது இவாள் இவளுடைய குற்றத்தட்டது எவ்வளோ வந்து ஒரு கர்க்கசத்துவம்ங்கிறது இதில் மேலே வர்ஜிதம் வெஞ்சனா வெஞ்சன வெஞ்சனையாக தெரிகிறது ஸோ மாலையாக அது வந்து இந்த வேத்திரவத்தியாவுக்கு போகும் அடுத்தது என்ன அப்படின்னா ஜல அவகான அவகாகன ஆகத ஜெயகுஞ்சர கும்ப சிந்தூர சந்தியாயமான சலிலையா அடுத்த அட்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஜல அவகா அவகாஹன ஆகத ஜலத்துல முழுகிறதுக்காக வந்த ஜலே அவகாகனம் ஜலாவகனம் ததர்த்தம் அதற்கோசுரம் ஆகதாகா வந்த ஏ ஜயகுஞ்சராக அதாவது அந்த 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 ஜெயத்தை கொடுக்கக்கூடிய அந்த இவைகள் யானைகள் சத்ரு ச சமூக விதள சமர்த்தாக ஹஸ்தினகன்னு அர்த்தம் ராஜாக்களினுடைய சமூகத்தை விதளனம் உடைப்பதற்கு சமர்த்தாக ரொம்ப சாமர்த்தியம் உள்ள அந்த ஹஸ்தினக யானைகள் அந்த யா ஹஸ்தினாம் ஹஸ்தினக அந்த அவைகளினுடைய தேஷாம் கும்பாகா அந்த கும்பத்தில் அதில் தேஷாம் அதில் தேசுஸ்திதம் எது சிந்தூரம் அந்த கும்பத்தில் இருக்கின்ற ஒரு சிந்தூரம் அந்த சிந்தூரத்தினால சந்தியாயமான சலிலையா அந்த சிந்தூரத்தினால் சிவக்கா சிவப்பாக்கப்பட்ட சலிலையா தண்ணீரினால் இருக்கின்ற அந்த வேத்திரவத்தியா பரிகதா விதிஷா அபிதானா நகரி ராஜதானி ஆசீத் சரியா இருக்கா ஆ சரியா இருக்கா அடுத்தது உன் மத கலஹம்ச குல கோலாகல முகரித கூலையா மேலும் என்ன அப்படின்னா உன் இது இது வந்து இந்த இந்த சலிலையா அடுத்து அடுத்தது உன்மத கலஹம்ச குல கோலாஹல முகரித கூலையா உன்மதாஹா ரொம்ப மதத்தோடு இருக்கின்ற ச சப்தம் பண்ணிட்ருக்கிற ஏ கலஹம்சாஹா அந்த ஹம்சங்கள் தேஷாம் குலம் அவைகளுனுடைய சமூகம் தசிய அந்த சமூகத்தினுடைய சமூக யக கோலாகல கோலாகலம் அந்த துவனியானது அந்த கலரவம் அங்கானது தேன முகரிதம் அதனால ஒரு பிரதித்வனியோட ஒரு எக்கோட இருந்துருக்கிற கூலம் கூலம்ங்கிறது தட்டம் அந்த கூலத்தோட கூலையா இருக்கிற வேத்திரவத்தியா சரியா இருக்கா அப்படிப்பட்ட விதிஷா அபிதானா நகரி சரியாருக்கா காட்சி மேலபடி இல்ல வேண்டாம் 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 சோ வந்து ஒரு இன்னும் ஒரு ஒரு லைன் படி போறோம் அதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன்

சுகம் அச்சிரம் உவாச அதோடு வந்து போய் சேரறது சக அந்த ராஜாவானவர் அந்த ராஜாவான சூத்ரகன் என்ன பண்ணா அப்படின்னா அந்த பிரதமே வயசி சுகம் அதிச்சிரம் உவாசை அந்த பிரதமே வயசி பிரதமே வயசிங்கிறது இங்கே யவ்வனம்னு எடுத்துக்கணும் அந்த வயசில் சுகம் அதிச்சிரம் உவாசை வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து என்ன அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் கேஸ்ல வர்றது எல்லாமே இந்த சூதரகனான இந்த ராஜாவுக்கு சொல்ற அட்ஜெக்ட் அதுக்கப்புறம் தேர்டு கேஸ்ல வர விஷயங்கள் எல்லாமே விசேஷணங்கள் எல்லாமே அந்த மந்திரிகளுக்கும் அங்க இருக்கிற அந்த பிரின்ஸு அந்த ராஜகுமாரர்கள் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸார்களை அவளுக்கு சொல்ற ஒரு அட்ஜெக்ட் ஸோ சக தஸ்யாம் அவஜித அசேஷ புவன மண்டலத்தையா சிந்தாபார நிர்வத்தக தஸ்யாம் தஸ்யாம்ங்கிறது இப்போ நம்ம எங்க விட்டோம் அந்த விதிஷா நகரியில விட்டோம் சோ அந்த தஸ்யாம்ங்கிறது அதுக்கு போகிறது தஸ்யாம் அந்த விதிஷா நகரத்தில் சிரம் உவாச அவர் இருந்தார் எப்படி அப்படின்னா தஸ்யாம் அந்த ராஜதானியில் அந்த கேபிட்டல் சிட்டியில் அவஜித அசேஷ புவன மண்டல மண்டலத்தையா அவஜிதானி அப்படின்னாலே ஸ்வாதினி ஸ்வாதீன ஸ்வாதீனிகிருத்தானி எல்லாம் அவனுக்கு அதீனமாக ஆக்கப்பட்ட அசேஷானி அப்படின்னா ஒன்று ஒன்று கூட விடாத ஒன்று கூட மிச்சம் இல்லாத அசேஷானி நடத்தோம் அசேஷா புவனமண்டலம் புவனமண்டி அந்த சத்துசலோகா அவைகள் ஏன சக அதாவது எல்லாத்தையும் ஒண்ணுத்தை விடாம எல்லா புவன மண்டலம் அத்தனையும் வின் பண்ண காரணத்தினால அவன் எப்படி இருந்தான் அப்படின்னா விகத ராஜ்ய சிந்தாபார நிறுத்தக அவனுக்கு வந்து ராஜ்யபாரக அந்த ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தாபாரங்கிறது கிடையாது ஏன்னா எல்லாமே எல்லா தேசங்களுமே எல்லா நகரங்களுமே அவனுக்கு அதீனமாக இருக்கு அவனுக்கு அதீனமாக இருக்கிற காரணத்தினால எல்லா ராஜாக்களும் அவனுக்கு அதீனமாக இருக்கா அவனுக்கு எல்லா ராஜாக்களும் அதீனமாக இருக்காங்கிறதுனால போர் தொடுத்து தொடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஸோ அவன் வந்து ஹீ இஸ் ரிலீவ்டு சண்டை போட்டு வின் பண்ணி அந்த ராஜ்யத்தை தன்னோட சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அவனுக்கு கிடையாது அவன் வந்து எல்லாத்தையும் தனக்கு வசப்படுத்தின காரணத்தினால் இந்த விஜித அசேஷ புவன மண்டலத்தையா விகத ராஜ்ய சிந்தாபார நிர்வத்த விடப்பட்ட அந்த ராஜ்யபாரம்ங்கிற ஒரு சிந்தா அதாவது தூரிபூத்தம் எது அப்படின்னா அந்த சாசன விஷய சிந்தா அந்த சாசனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தாங்கிறது நிவர்த்தக சிந்தையா நிர்வத்தகம் சரியா அந்த பாரங்கிறது அவனுக்கு கிடையாது மேலே என்ன தீபாந்த ராக துவீபாந்த ராகதா அநேக பூமிபால மௌலி மாலா லாலித சரணயுகள பூமிபாலாக அதாவது எல்லும் பூமிபால தீபாந்தர ஆகத்த அநேக பூமிபால மௌலி மாலால் ஆலித சரணயுகலக ஸோ வந்து என்ன அப்படின்னா பல துவீபத்திலேந்து த்விபாத்து த்விபாத்து பின்னாகா துவீபாந்தராணி பலவிதமான துவீபங்களிலிருந்து வந்த ஆகத அநேக பூமிபால பல ராஜாக்கள் அந்த பூமி பாலானாம் மௌலி அந்த பூமி பா அந்த அந்த ராஜாக்களுனுடைய மௌலி அந்த மௌலினாம் அந்த மௌலியினுடைய ஒரு வரிசை மாலா அந்த மாலா அந்த அந்த ராஜாக்களுனுடைய ஸ்ரேனைய அதனால் அதாபிகி லாலிதம் லாலிதம்னா சேவித்தம்னு அர்த்தம் ஹலோ ஆ ஓகே அதனால ஸோ அந்த எல்லா பாலர்கள் ராஜாக்களினுடைய மௌலி அதனுடைய மாலா ஒரு ஸ்ரேணி அதனால் லாலிதம் அப்படின்னா உபசேவிதம் யாருடைய சரண யுகலம் அப்படின்னா இவனுடைய பாதங்கள் ஸோ வந்து பல துவீப்பத்திலேந்து வந்த பல ராஜாக்களினுடைய மௌலியினுடைய வரிசையினால் தலையினுடைய வரிசையினால் சேவிக்கப்பட்ட ராஜா யாரோ அவன் சரியா அப்படின்னுட்டும் இந்த இவனுக்கு போகிறது சூத்ரகனுக்கு அது போகிறது அப்ஜெக்டிவாக மேலே என்ன அப்படின்னா வலயம் இவ லீலையா புஜேன புவன பாரம் உத்வகன்னு வலயம் இவ எப்படி வந்து கையில் வந்து ஒரு கட்டகம் ஒரு வலை போட்டுருக்கோமோ அந்த மாதிரி அந்த கட்டக்கத்தை வந்து போட்டுக்கிறதுல ஏதாவது ஒரு சிரமம் இருக்கும் போறதா அது மாட்டு கையில் இருக்க போகிறது அந்த மாதிரி ஒரு அநாய அனாயாசேன அவனுக்கு வந்து இந்த புவன பார்த்த தாங்கிட்டு இருக்கான் இவர் விட பிரதாபருவர் ஆஹ் ஸோ வலயம் இவ லீலையா பூஜேன புவன பாரம் உத்வகன்னு வலயம் போல அந்த கையில அணைய அணியப்பட்டிருக்கிற அந்த வளையமானது அது வந்து எப்படி வந்து ஒரு ஒரு சிரமத்தை எதுவும் கொடுக்காதோ அதே மாதிரி அந்த கடகம் இவ இந்த புவன பாரத்தை இந்த இந்த சம்சாரத்தை இந்த உலகத்தை பாலன பாரம் அப்படிங்கிறத பூஜேன அவனுடைய கர கரத்தினால் லீலையா ரொம்ப ஒரு அனாயாசேன உத்வகன்னு தாங்கி கொண்டு என்ன தாங்கி கொண்டு இருக்கிற அவன் ஓகேவா மேலும் என்ன அடுத்தது என்ன அப்படின்னா அமரகுருமபி பிரஜையா உபஹசத்பி அநேக கூல கிரம ஆகதை அசக்கிருத்து ஆலோசித நீதிசாஸ்திர நிர்மல மனோபி அலுப் ஸ்னிதை ச அமாத்தியைஹி பரிவத்தக ஸோ இது வரைக்கும் அவனை பத்தி சொல்லிட்டோ அப்படிப்பட்ட அந்த ராஜாவான அந்த சூத்ரகனானவன் எந்த மாதிரியான ஒரு அமாத்தியர்களோட இருக்கான் அப்படிங்கிறத சொல்றான் அமரகுருமபி பிரஜா உபஹசத்பிஹி அமரகுரு அமரகுருவான ப்ரஹஸ்பதி அந்த பிரச ப்ரகஸ்பதியை கூட உபஹசத்பி உபஹாசம் பரிஹாசம் செய்யக்கூடிய அளவுக்கு அப்படி இருக்கிறவர்களாலும் எல்லாம் வந்து தேர்ட் கேஸில் இருக்குது திருத்தியா விபக்தியில் இருக்குது அநேக கூலக்ரம ஆகத்தைஹி பல கூலத்திலேருந்து வந்துட்டுருக்கா அப்படின்னா வம்ச பரம்பரையாக அவ தான் வந்து அங்கே மந்திரியாக இருக்கா அவள் அப்பா இருந்திருப்பா இல்லைன்னா அவள் தாத்தா இருந்திருப்பா ஸோ அந்த மாதிரி ஒரு குலக்கிரம அநேக குலக்கிரம ஆகத்தைஹி குலக்கிரமம் வம்ச பரம்பரையாக ஆகத்தை ஆகத்தா ஆகத்தாக சரியா அப்படி இருக்கிற அதனால என்ன வம்ச பரம்பரையா ஆகத்தாகா அப்படிங்கிறதுனால என்ன சொல்றார் அப்படின்னா அவ வந்து அகூ வசதியான குலத்துலேருந்து வந்திருக்கா மட்டமான நீச்ச குலம்ங்கிறது கிடையாது அது ஒன்று இன்னொன்று என்ன எம்பசைஸ் பண்றார் அப்படின்னா அவர் வந்து ஆதுனிகானாம் நிராசக புதுசாக வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து தர்மசாஸ்திரத்தையும் எல்லாத்தையும் கத்துண்டு நாளைக்கு வந்து மந்திரியா வந்துடல அவ பல பல வருஷமா அவளுடைய வம்ச பரம்பரையாக அங்க வந்து மந்திரியா இருந்த காரணத்தினால் அவெளாம் வந்து நல்ல வசத்தியான மந்திரிகள் அது வந்து அசக்கிரது வாரம் வாரம் திரும்பி திரும்பி ஆலோசனை நீதி சாஸ்திர நிர்மல மனோபிகி திரும்பி திரும்பி வாரம் வாரம் எது அப்படின்னா ஆலோசித்தானி எது ஆலோசித்தம் அப்படின்னா ஆலோசித்தானி அப்படின்னாலே நான் வந்து விசாரம் இருக்கேன் அப்படின்னு வெறும் விசாரம் இல்லை நல்லா வந்து சம்மைய கதீத்தானி நன்றாக பயின்ற என்ன யானி நீதி நீதிசாஸ்திராணி நன்றாக கற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நீதி அந்த நீதி சாஸ்திரங்களும் மேலும் என்ன அந்த நீதி சாஸ்திரங்களை நன்றாக கற்றுக்கொள்ளப்பட்ட காரணத்தினால் தைகி நிர்மலானி அவைகளினால் பரிசுத்தமாகின அப்படின்னா நிர்மலானி அப்படின்னா நாட் ஓன்லி பியார் பியோருங்கிறது வெறும் வந்து அவள் வந்து தப்பே பண்ணலைங்கிற அர்த்தம் இல்லை அவள் வந்து சந்தேகமே இல்லாதவா சந்தேக ரீதானி ஏன்னா அவள் வந்து வாரம் வாரம் அதீதானி எது நீதி சாஸ்திராணி அப்படி திரும்பி திரும்பி அவைகளை ஆலோசித்து அப்படின்னா கரெக்டாக வந்து சமயக் அதீதானி நன்றாக அறியப்பட்ட அந்த நீத்தி சாஸ்திரி நிர்மல மனோபிகி அந்த அந்த நீத்தி சாஸ்திரங்களால் நிர்மலமாக்கப்பட்ட மனதோடு இருக்கின்ற அந்த அமாத்தியகிக்கு போகிறது எல்லாமே ஸோ அந்த நிர்மல மனோபிகி அப்படிங்கிறது நிர்மல அப்படின்னா வெறும் பியாருங்கிறது கிடையாது அவள் வந்து சந்தேகமே இல்லாமல் எந்த கொஸ்டின் கேட்டாலும் கரெக்டாக வந்து அந்த ராஜாவுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உகுந்த அந்த மந்திரிகளினால் பரிவருத்தக சக சூத்ரக மேலும் என்ன அழுத்தைகி அவளுக்கு வந்து ஒரு பேராசைங்கிறதே கிடையாது சரியா இவ்வளோத்தையும் கத்துண்டு லோபரகிதைஹி அப்படின்னு போட்டிருக்கார் இங்கே வந்து இன்னொரு புக்கில் என்ன போட்டிருக்கார் அப்படின்னா அவ வந்து அலுப்தாக அப்படி இல்லை அப்படின்னா லோபசூன்யமா இல்லைனா என்ன அப்படின்னா பிரச்சன்ன ரூபேண திரவிய கிரகணாதினா ராஜ்ய கஷதிமப்பி விதததி இது ஆசையாக ஸோ வந்து அவ வந்து லுப்தனா இருந்துட்டா லோப லோபத்தோடு இருந்தா அப்படின்னா பிரச்சன்ன ரூபேண ராஜாவுக்கு தெரியாமையே அவனுடைய கிர திரவியங்களை கிரகிக்கக்கூடிய கிரஹிச்சுண்டு அவனுக்கு ஒரு க்ஷதிம் ஒரு நாசத்தை விளைவிக்க கூடிய அளவுக்கு ஆயிடுவான் சோ அதனால அலுப்தைஹி சரியா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஸ்னிக்தைஹி ஸ்னிகைஹி அப்படின்னா ரொம்ப ஒரு பாசத்தோட இருக்கா ஏன் பாசத்தோட இருக்கா அப்படின்னா பல வருஷமா வம்ச பரம்பரையாக வந்திருக்கா சோ வந்து ராஜாக்கு வந்து இந்த அமாத்தியர்கள் வந்து இப்ப இருக்கிற அந்த சூத்ரக்கனுக்கு இந்த அமாத்தியனில் அமாத்தியனோட முன்னாடி இருந்த அமாத்தியனோட புள்ள இவரா இருப்பார் இவர் வந்து சகபாட்டியாக கூட இருக்கலாம் அதனாலே ஒரு வாசல்ய பாவம் இன்னும் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா ஸோ வந்து அலுத்தைகி ஸ்னிக்தைஹி மேலும் அதுக்கப்புறம் என்ன பிரபுத்தைகி பிரபுத்தைகி அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு ஒரு அலர்ட்டாக இருக்கிறது அந்த மாதிரி ஒரு ஜாகிரிதைகி காரியக்ஹி எப்பவுமே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துட்டு அப்படிப்பட்ட அவர்கள் அந்த அமாத்தியைகி பரிவர்த்தக அப் இப்படிப்பட்ட அமாத்தியர்களால் சூழப்பட்ட ராஜா

पीवर कठिन पीवर स्कंधो स्कंध ऊरू अ सकृ त आवदलिता समर और समाद समाद रिपु गज गता प्लीठा वंदनिं केसरि किशोर कइसुतिव विक्रमयि विक्रमय क रसैपि विनय व्यवहानि आत्मनः प्रतिबिम्बयिव राजपुत्रैः सह இப்படிப்பட்ட ராஜபுத்திரர்களோட இந்த மாதிரி ஒரு பிரின்ஸ் குரூப்போட இவர் வந்து இந்த சக ராஜா சிரம் உவாச என்ன அப்படின்னா சமோ சமான வயோ வித்யாலங்காரி ஒன்று சமான வயசு ரெண்டு எல்லா அதாவது கூட இருக்கிற ராஜாக்களுக்கும் இவாளுக்கும் நாட் ஒன்லி ஏஜ் ஏஜு அலங்காரம் அப்புறம் வந்து வித்யா அலங்காரம் வித்யா அலங்காரம் எல்லாமே சமானம் அதாவது ஒரே வய ஒரு ஒரே வயசு வயஸ்காகவா ஒரே வயசோட இருக்கிறவா மேலும் என்ன அப்படின்னா புத்திசாலித்தனத்துல இவமக்கு அவன் புத்திசாலிங்கிறது கிடையாது எல்லாருமே சமானமாக ஒரு வித்யா சமானமாக ஒரு ஒரு ஞானத்தோட இருக்கிறவா அதாவது அந்த சதுர்தஷ வித்யா அவ கத்துண்டவா அதுக்கப்புறம் அலங்காராக பூஷணங்களை போட்டுட்டு இருக்கா அப்படி இருக்கிற தே தத்தோக்தைஹி ராஜபுத்திரைஹி எல்லாம் அந்த ராஜபுத்திரைகிக்கு அப்ஜெக்டிவாக போகும் சமான வயோ வித்யாலங்காரைகி அதுக்கப்புறம் அநேக மூர்த மூர்தாபிஷிக்த பார்த்திவ குலைகி குலோத்கத்தை மேலும் என்ன அப்படின்னா அநேகே நிறைய மூர்த மூர்தாபிஷித்தாக கிருத அபிஷேகம் அந்த அந்த பட்டாபிஷேகம் அப்படி இருக்கிற ஏ பார்த்திவாகா எந்த ராஜாக்கள் தேசாம் குலானி அந்த அவாழ்தனுடைய குலத்திலிருந்து அதிலிருந்து தேப்பிய உத்கதைஹி அதிலேருந்து உ உண்டான இவர்கள் இந்த ராஜபுத்திரர்கள் அதாவது அந்த ராஜபுத்திரர்கள் எல்லாருமே என்ன அப்படின்னா சத்குலத்திலேந்து நல்ல வசத்தியான குலத்திலேருந்து வந்த ராஜபுத்திரர்கள் இந்த ராஜாவோட சமான வயசோட இருந்துட்டு சமான வித்யா சமான அலங்காரம் அதே மாதிரி ஒரு சமான குலம் அநேக அநேக மூர்தாபிஷிக்த பார்த்திவ குலோத்கத்தை அது அதுக்கப்புறம் அகில கலா கலாபாலோச்சன கட்டோர மதிபிகி அதிப்பிரகல்பைஹி மேலும் என்ன அப்படின்னா அகிலாகா எல்லாம் யா கலாகா அந்த அறுபத்தி நாலு கலைகள் தாசாம் கலாபாகா அதனுடைய சமூகம் அது அதன் அதில் இரு அதனுடைய ஆலோசனம் அதனுடைய ஒரு விமர்சம் அதனால் தேன கட்டோரா மதிகி அதனால் ரொம்ப அப்படியே வந்து தீட்டப்பட்ட மதி ப்ரௌடான அர்த்தம் ரொம்ப திருடா கட்டோரான கடுமையானதுன்னு அர்த்தம் இல்லை ரொம்ப ஷார்ப் மைண்ட் அப்படி இருக்கிற ஒரு புத்தி ஏஷாம் எவர்களுக்கோ அவள் அந்த தாதிரைஹி மேலும் அவ எப்படி இருக்கா அதிப்பிரகல்பைகி அதாவது ரொம்ப அதிசயமான ஒரு பிரபா பிரப பிரகல்பிரதிபான்விதா இது கோஷக ஸோ வந்து ஒரு அதிசயமான ஒரு பிரதிபாவோடு அவள் வந்து இருக்கின்ற அப்படிப்பட்ட அந்த ராஜபுத்திரைஹி சக ரமமான பிரதமே வயசி சுகம் அதிசிரம் உவாச மேல என்ன அப்படின்னா காலவித் பிரபாவ அனுரக்திருதயி காலவித்விஹி அப்படின்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல என்ன சொல்றது புத்தி உள்ளவா ஆமா அந்த மாதிரி இருக்கிற அவா அதாவது உச்சித அவசர ஞைகி நல்ல அந்த ஊகாபூக சாமர்த்தம் சாமர்த்தியம் இருக்கே எப்போ எது பேசணும் எப்போ எது பேசக்கூடாது எப்படி நடந்துக்கணும்னு அந்த கால வித்வி அதோடு இருக்கா மேலும் என்ன பிரபாவ அனுரக்திருதயகி பிரபாவா அப்படின்னா அவளுக்கு ஒரு சாமர்த்தியம் அந்த மகாத்மியம் அதனால் அனுரக்தானி ரொம்ப ஒரு ஆசக்தானி ஹிருதயே ஹிருதயானி ஏஷாம் தைகி எப்படி அதில் ரொம்ப ஈடுபட்ட ஒரு காலவித்கி பிரபாவ அனுரக்த கிருதையைகி நல்ல உச்சிதமாக பேசணும் அதுக்கு என்ன ஒரு பிரபாவமோ என்ன சாமர்த்தியமோ அதில் ஈடுபட்டு இருக்கின்ற மனதோடு இருக்கிறவர்கள் அப்படின்னா எப்பயுமே யாரையும் எதுவும் மூண்டு பண்ணாமல் பேசணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவா சரியா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அக்ராமிய உபகாச குஷலைகி இங்கிதாக்கார வேதிபி நல்லா இருக்கு இந்த சென்டென்ஸ் அக்ராமிய உபகாச குஷலைஹி கிராமியம் அப்படின்னா கிராமிய பேச்சு அப்படின்வா ரொம்ப சில்லியா பேசுறது ஒரு பட்டுன்னு பேசுறது இல்லைன்னா வந்து மத்த அதாவது பரிகாசையாப்பி அனோச்சித்யம் அந்த மாதிரி அக்ராமியம்ங்கிறது கிராமியம்ங்கிறது அதுக்கு ஆப்போசிட் ஸோ கிராமிய கிராமியங்கிறது ரொம்ப சில்லியான ஒரு வார்த்தைகள் கிராமிய உபகாச குஷலைகி அப்படின்னா அக்ராமிய உபகாச குஷலைகி அப்படின்னா அந்த கிராமியமான ஒரு பாஷங்கிறது கிடையாது சரியா அது இல்லாத அக்ராமியமான என்ன ஒரு உபகாசமோ என்ன ஒரு வே ஒரு வேடிக்கை ஒரு விளையாட்டு அதாவது அந்த மனோரஞ்ச மனோரஞ்சனம் அந்த மனோரஞ்சகமாக இருக்கிற சப்தங்களை யூஸ் பண்ணும்போது கூட அது வந்து அக்ராமியமாக இருக்க அக்ராமியமாக இருக்கக்கூடாது ரொம்ப சீப்பான வேர்ட்ஸ் பேச பேசி டிஸ்கிரைப் பண்ணக்கூடாது இல்லையா ஸோ அந்த சீப்பாக இல்லாம இருக்கிற பரிகாசம் அதாவது பரிகாசையாப்பி அனௌச்சித்தியம் அதே தான் இதுவும் சரியா அதுல குஷலகி அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிற இங்கிதாகார வேதிபிகி என்ன இங்கிதம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற இங்கிதம்ங்கிறது ஒரு சேஷ்டா விசேஷம் அதாவது நம்ம பேசும்போது அந்த கை ஆட்டுறது கால் ஆட்டுறது மேனரிசம்ஸ்ன்னு சொல்லுவார் இல்லையா அந்த அந்த கரெக்டாக வந்து ஒருத்தரை ஒருத்தர்கிட்ட கையை விரலை காமிச்சி பேசப்படாது அது மாதிரி நிறைய இருக்குல்ல நீங்கள் வந்து ராமாயணத்தில் பார்த்தேன்னா ஹனுமார் வந்து ஹனுமாரை வந்து அனுப்பிச்சிருப்பா அனுப்பிச்சிருப்பான் சுக்ரீவன் அந்த அந்த எனக்கு ஸ்லோகங்கள் இப்போ ஞாபகம் இல்லை ராமரை போய் லக்ஷ்மணரை பார்க்குறதுக்கு அனுப்புவான் சுக்ரீவன் அப்போ வந்து அவ அவ எப்படி வந்து ஒரு மிதபாஷி என்ன விஷயம் கறக்கணுமோ அதை கேட்டுண்டு வருவார் அதுக்கு வந்து ராமர் லக்ஷ்மணர் வந்து அவாளனுடைய அவருடைய அந்த ஸ்டேச்சர் அவருடைய அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த அந்த ஆகாரம் அந்த இங்கிதம் எல்லாமே எப்படி வந்து அவர் பேசுகிறார் எப்படி வந்து அவருடைய பாடி லாங்குவேஜ் இருக்குது அது எல்லாத்தையும் வர்ணிப்பாள் அதெல்லாம் வந்து அப்படி தான் எல்லோரும் பேசணுங்கிற மாதிரி கடைசியாக வால்மீகி முடிச்சிருப்பார் ஸோ அந்த அதே மாதிரி இங்கே இங்கிதாக்கார வேதிபிகி இங்கிதாக்காரம் அப்படின்னாலே சேஷ்டா விசேஷம் அதனுடைய ஒரு ஆகாரக ஆக்கிருதி ஆத வேதிபிகி அப்படின்னா அதை அறிந்தவர்கள் தச்சீலாகா ஏ ஏ தைஹி சரியா ஆமாம் மேலும் என்ன அப்படின்னா காவிய நாடக ஆக்கியானக ஆக்கியாயிகா ஆலேக்கிய வியாக்கியானாதி கிரியா நிபுணகி மேலும் என்ன காவியம் காவ்யம்ங்கிறது உங்களுக்கு வந்து சிரவியகாவியம் நாடகம்ங்கிறது காவியம் ஆக்கியாத்தம் ஆக்கியானகம்ங்கிறது சூர்ணகம் நம்ம இன்ட்ரடக்ஷன்ல நான் சொன்னேன் உங்களுக்கு நிறைய ஆக்கியாயிகா அப்படிங்கிறது காவிய விசேஷம் வாசவதத்தா முதலியவைகள் அப்புறம் ஆலேக்கியானி அப்படிங்கிறது சித்திர நிர்மாணம் பெயிண்ட் பண்ணுறது அப்புறம் வந்து வியாக்கியானி அந்த அதனுடைய அந்த விசேஷார்த்த விசேஷமான வச் இதை வியாக்கியானங்கள் அவைகள் அதை வந்து சமையக்கு அதை வந்து இப்படி இருக்கிற பலவிதமான கிரியாக அந்த கிரியையில் நிபுணகி அந்த அந்த காரியங்களில் யார் வந்து ரொம்ப குஷலாக யார் வந்து நிபுணத்தோடு இருக்காளோ ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்காளோ அப்படி இருக்கிற ராஜபுத்திரைஹி எல்லாம் வாழுக்கு போகிறது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதி கட்டின பீவர ஸ்கந்த ஊரு பாகுபிகி அசக்ருது அவதலித சமத ரிப்பு கஜ கடா பீட்ட பந்தைகி அதாவது அதி கட்டினம் மிகவும் கடினமான என்ன அப்படின்னா பீவர ஸ்க அதி கட்டின பீவர ஸ்கந்த ஊரு பாகுபிகி அதி அப்படினாலே அப்படின்னாலே ரொம்ப திருடமாக இருக்கின்ற பீவராகா அப்படின்னா ரொம்ப புஷ்டமா ரொம்ப புஷ்டியோடு இருக்கின்ற ஸ்கந்த ஊரு பாகவக அவர்களுடைய ஸ்கம்சதேசம் ஸ்கந்தம் உறவகாங்கிறது அவளுடைய அந்த இது மார்பகங்கள் மார்பு அதுக்கப்புறம் பாகவக அவர்களுடைய இது புஜங்கள் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா அசக்கிருது அவதலித சமத ரிபு கஜ கடா பீட்ட பந்தைகி அதாவது அசக்கிருத்து அப்படின்னா திரும்ப திரும்ப அவதலிதாஹா விமர்தித்தாகா என்ன அப்படின்னா சமத ச மதத்தோடு இருக்கின்ற எந்த ரிப்பு கஜ கட்டாகா ரிபூனாம் கஜ அந்த கஜ கஜானாம் கட்டா கட்டாங்கிறது உங்களுக்கு சமூகம்னு அர்த்தம் எதிரி ராஜாக்களினுடைய யானையினுடைய சமூகம் அந்த சமூகத்தை அந்த சமூகமே என்ன அப்படின்னா இவா இவா பீட்டபந்தாக இவா உட்காண்டிருக்கிற ஒரு ஸ்தானமா ஆக்கிக்கிற அளவுக்கு இவாளுக்கு வந்து ஒரு சாமர்த்தியம் அப்படி இருக்கின்ற மேலும் என்ன அப்படின்னா கேசரி கிஷோர கைரிவ மேலும் என்ன அப்படின்னா கேசரிங்கிறது சிங்கம் சிங்கத்தினுடைய சிஷு கி கிஷோரகா அப்படின்னா குழந்தை அதுக்கு வந்து அது வந்து சின்ன வயசாக இருந்த பொழுதிலும் அந்த 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 சிங்க குட்டிக்கு வந்து என்ன ஒரு தேஜஸ்ஸு என்ன ஒரு வீரியம் என்ன ஒரு பராக்கிரமம் இருக்கணும் அந்த அளவுக்கு இவாளுக்கு இருக்குது அப்படி இருந்தால் தான் இவள் வந்து மதம் பிடிச்ச எதிரி ராஜாக்களினுடைய கூட்டத்தை கூட்டத்தினுடைய பீட்டம் அந்த யானையினுடைய மேல் அந்த உட்கார யானையினுடைய அந்த முதுகுங்கிறது இவாளனுடைய உட்கார ஸ்தானமாக ஆக்கிண்டா மேலும் என்ன அப்படின்னா விக்கிரமேக்க ரபி அவளுக்கு வந்து விக்கிரமம் அந்த பராக்கிரமம் அதுவே ஒரு ரசம் அப்படின்னா அது அதுவே ஒரு பெரிய அதுல வந்து ஒரு ஈடுபாடு ஒன்று தான் பராக்கிரமம் தான் பிடிக்கும் வேற எதுலேயும் அவளுக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது சண்டை போடணும் எதிரி ராஜாக்களை கை பிடிக்கணும் அந்த வீர தீர பராக்கிரம செயல்களை செய்யணும் இதில் தான் அவளுக்கு ரசை அப்படி ரசை ரப்பி அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஆசக்தியும் நடத்தும் விக்கிரமிக்க ரசை இரப்பி அந்த விக்கிரமம் பராக்கிரமம் அது ஒன்றுத்தில் மாத்திரம் ஈடுபாடோடு இருக்கின்ற பொழுதிலும் விக்கிரமத்தில் உண்ணத்தில் மாத்திரம் ஈடுபாடு வச்சுட்டு இருந்தானா அவளுக்கு என்ன ஒரு பலசாலியாக இருப்பா அப்படி இருந்தபொழுதிலும் வினய விவகாரி பிஹி ஆத்மனக பிரதிபிம்ப எரிவர் ராஜபுத்திரை ஸோ இப்படிப்பட்ட பலவிதமான பராக்கிரமத்தோடு இருந்தபொழுதிலும் வினையேன அந்த சம்ஸ்காரத்திலேருந்து உண்டார ஒரு வினயம் ஒரு நம்ரத்தாங்கிறது இருக்கு பாருங்கோ அது அதை கடைப்பிடிக்கிறா புரியுதா இந்த மாதிரி ஒரு சாமர்த்தியம் இருந்த பொழுதிலும் வினயம்ங்கிறது அவளுக்கு இருக்குங்கிறது துவனிதம் சரியா ஆத்மனக தன்னுடைய அவனுடைய பிரதிபிம்பைகி ஒரு பிரதிமூர்த்தி மாதிரி இந்த இருக்கின்ற இந்த ராஜபுத்திரைகி சக இந்த ராஜகுமாரர்களோடு கூட கிரீடன்னு விளையாடிக்கொண்டு பிரதமே ஆத்தியே வயசி அந்த ஸ்திதியில் அவஸ்தையில் அந்த அவஸ்தாயாம் சுகம் சுகத்தோடு கூட அதிச்சிரம் நல்ல தீர்க்காலம் உசது ஹம் சரியா அதான் இங்க வந்து பிரதம வயசிங்கிறதுனால யௌவனாவஸ்தாங்கிறது தான் போதிக்கப்பட்டிருக்கு பால்ய அவஸ்தாங்கிறது கிடையாது சரியா